அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது சிக்ஸ் பேக் டயட் ஃபுட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல நாங்க சொல்லக்கூடிய முறைய நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 days டிஃபரன்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். அதாவது 30 நாளே உங்களுக்கு வந்து சிக்ஸ் பேக் வரும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். நீங்க ஆல்ரெடி ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல வித்தியாசம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கூடவே கொஞ்சம் நல்லா கோர் ஒர்க் அவுட் நீங்க நல்லா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா நல்ல வித்தியாசம் தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ப்ராப்பரான ப்ரோட்டீன்ஸ், உங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். தேவையான அளவுக்கு உங்களுக்கு கார்ப்ஸ் கலோரிஸ் இருக்கமா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70-80 ரெஞ்சஸ் உள்ள வெயிட் உள்ளவங்களுக்கு இப்ப நாங்க கொடுக்குற மெத்தட்ஸ் கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல போறவங்க நாங்க கொடுக்குற உணவை விட இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அதாவது அவங்களோட பசி தாங்க முடியலன்னா முடிஞ்ச அளவுக்கு இதே லெவல் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க டைமிங் ஒரே உங்களுக்கு கொடுத்துரும். காலையில ஒரு 6 மணி அளவுக்கு நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு டம்ளர் சூடான தண்ணி குடிங்க. வெறும் கிளாஸ் தண்ணி குடிக்கிறத விட அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொத்தமல்லியை அரைச்சு அதை போட்டுட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேஸ்பூன் தேன் கலந்துட்டு கொஞ்சோண்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா லவங்க பட்டை கலந்து அதில் கலந்துட்டு நீங்க அந்த தண்ணி குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது ஒரு கிளாஸ்க்கு பதிலாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் குடிக்கலாம். அடுத்தது நீங்க ஜிம்முக்கெல்லாம் போறீங்கன்னா ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வந்துருங்க. ஜிம்முக்கு போயிட்டு வந்தோடனே காலையில ஒரு 9 மணிக்கு நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா முட்டையோட வெள்ளக்கரவு 3 3 நீங்க சாப்பிட்ற மாதிரி பாத்துக்கோங்க. முட்டையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்கு, அது சீக்கிரம் உங்களுக்கு டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்தது அது கூடவே நல்லா ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணி ஊட்டி நல்லா கொஞ்சம் திக்கா பண்ணிட்டு அதுல எக்கான உப்பு கலக்காதீங்க. அதே போல சக்கரை அந்த மாதிரி எதுவுமே கலந்துடாதீங்க, பாலும் வேண்டாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஓட்ஸ் மட்டும் தனியா சாப்பிடுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மணி அளவுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆப்பிள் இல்லாட்டி ஒரு ஆரஞ்சு சாப்பிடுங்க. ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் பர்ன் பண்ணல, அதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஆரஞ்சுல வந்து வைட்டமின் சி இருக்கு உங்களுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு மத்தியானம் நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த சப்பாத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சேர்த்தாம பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது கூட சைட் டிஷ்க்கு நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன்லயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உப்பு அதிகமா போடாதீங்க, ஆயில் சேர்த்தாங்க. உப்பு போடாம இருக்க ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா உப்பு சேரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மசில் வந்து வாட்டர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதனால நீங்க எவ்வளவுதான் ஒர்க் அவுட் பண்ணாலுமே உங்களோட மசில் வந்து உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டிஸ் கிடைக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா உப்பு முடிஞ்ச அளவுக்கு சேர்த்தாம பாத்துக்கோங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 மணி ரேஞ்சஸ்க்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க ஒன்னு வேர்க்கடலை எடுத்துக்கலாம், இல்லாட்டி பச்சை பட்டாணி, இல்லாட்டி உங்களுக்கு சுண்டல் இது மாதிரி ஏதாவது ஒன்று தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிடலாம். டேஸ்ட்டுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு வெங்காயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாஸ் இதெல்லாம் கலந்து சாப்பிடலாம். தக்காளி சாஸ்லாம் ஒரு ஸ்பூனுக்கு மேலே ஆட் பண்ணிக்காதீங்க, உப்பு போட வேணாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி அளவுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு டம்ளர் கிரீன் டீயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. கிரீன் டீயில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை எதுவுமே ஆட் பண்ணாங்க, வெறும் கிரீன் டீ தூள்ல தண்ணியில் கலந்து குடிக்கிற மாதிரி பாருங்க. ஒரு 6 மணிக்கு ஸ்கிம்டு மில்க் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஃபேட்ஸ் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்க, இல்லாட்டி மினிமம் ஃபேட் உள்ள ஏதாவது கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதாவது அதுக்கு பால் ஆடை மேலே இருக்காது, கொழுப்பு இல்லாத பால். அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நீங்க குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் இருக்கு, அடுத்து ப்ரோட்டீனும் இருக்கு. ப்ரோட்டீனுக்கு இதுக்கு நல்ல சோர்ஸ். அடுத்தது ஒரு 6 மணி அளவுக்கு திரும்பி ஒரு 3 முட்டையோட வெள்ளக்கரு எடுத்துக்கோங்க. ஒரு 9 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் எடுத்துருக்கனால உடம்பு நல்லா சூடேற ஆரம்பிக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளநீர் குடிச்சிருங்க. அது நைட் நேரம் குடிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சடனா தலைக்கேறும், ஆனா நைட் நேரத்துல உடம்புல இருந்து குளிர்ச்சி உங்களுக்கு உண்டாகிற மாதிரி இருக்கும். அதனால அதையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளநீர் குடிக்கிற மாதிரி பாருங்க. நைட்டுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிக்கனும் நீங்க ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிற மாதிரி பாருங்க. இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு தேவையான கரெக்டான அளவு உங்களுக்கு ஃபேட் இருக்கு, பிளஸ் கார்போஹைட்ரேட் இருக்கு, கேலரிஸ் இருக்கு, ரொம்ப முக்கியமான ப்ரோட்டீனும் இருக்கு. இந்த அளவு நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா இருக்கிற ஃபேட் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் பர்னரா மாற ஆரம்பிச்சு ரொம்ப வேகமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் குறைய ஆரம்பிக்கும். சிக்ஸ் பேக் ரொம்ப சீக்கிரமா விசிபிலிட்டி ஆகும். இப்ப நான் சொன்ன உங்களுக்கு டயட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபஷனல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் மாடல்ஸ் எடுக்கக்கூடிய ஃபுட்டோட மெத்தட்ஸ் இது. லைக் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லேசர் ஆஞ்சலோ நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவரு இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காரு. கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அதாவது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா ஸ்டேஜ் நீங்க இறங்க போட்டோஷூட்ஸ் போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இனிஷியல் ஸ்டேஜுக்கு ஒரு 30 நாள் ரிசல்ட் கொடுக்கணும்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் ஆட் பண்ணி ஆகணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் இல்லாம இதை சொல்லியிருக்கோம். இதை நீங்க எடுத்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். 1 மாசம் இல்லாட்டி 2 மாசம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஸ்ல விசிபிலிட்டிஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வைல்டு டயட்னு சொல்லக்கூடிய டயட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் ஆர் சப்பாத்தி ஏதோ ஒன்று இருக்கலாம். ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல இருக்கக்கூடாது, நார்மலாக ஒரு குண்டால வேக வச்ச ரைஸ் இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவு தான், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்புங்கிறது 1/4 கப்பு தான் உங்களுக்கு இருக்கணும். 1/4 பகுதி ஃப்ரூட்ஸ் இருக்கணும், இது 1/2 பகுதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். அது வெஜிடபிள் வந்து பாத்தீங்கன்னா 1/2 பாயில்டு வெஜிடபிள்ஸும் கிரீனி வெஜிடபிள்ஸும் நிறைய இருக்க மாதிரி இருக்கும்.
இப்படி நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா இருக்கக்கூடிய சிக்ஸ் பேக் மெயின்டைன் ஆகும். சிக்ஸ் பேக் மட்டும் கிடையாது, உங்களோட மசில் சூப்பராக கோர் கிடைக்கும், உங்களுக்கு ஆரம்பிக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. கூடவே டெஸ்டோஸ்டெரோன் அதிகரிக்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரிசல்ட் ரொம்ப வேகமாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.